ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய தினம் நாம் தரிசிக்கக்கூடிய திருக்கோயிலானது தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மாமண்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள லட்சுமிநாராயண பெருமாள் கோயிலாகும். இது லட்சுமிநாராயண பெருமாள் இடதுமடியில் லட்சுமி தேவியுடன் அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கின்றார். காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் பாலாற்றின் அருகில் உள்ள சிறிய கிராமம் மாமண்டூர். இந்த கிராமம் தூசி கிராமத்திற்கு அருகில் அமைந்திருப்பதாலும் மாமண்டூர் என்று அழைக்கப்படும் மற்றொரு இடம் செங்கல்பட்டு அருகே இருப்பதனால் இதனை அடையாளப்படுத்த தூசியை முன்னிறுத்தி தூசி மாமண்டூர் என்று பிரபலமாக அழைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி தினத்தன்றும் வரதராஜ பெருமாள் இந்த தலத்திற்கு வருகை தருவதாக புராணங்கள் கூறுகின்றன. கிபி 7ஆம் நூற்றாண்டில் இந்த உறங்கும் கிராமம் ஒரு காலத்தில் தேனி கூட்டமாக செயல்பட்டது. பின்னர் பாறைகள் நிறைந்த இந்த இடம் பல்லவ வம்சத்தின் தலைநகரான காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசின் சில பகுதிகள் கிபி 5 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை பல்லவ ஆட்சியாளர்களின் ஒருவரான முதலாம் மகேந்திரவர்மன் கிபி 600 முதல் 630 வரை ஆண்டிருக்கின்றான். அவன் வட தமிழகத்தில் குடைவரை கோயில்களை தோண்டி நிரந்தரமாக உருவாக்க தொடங்கினார். தெய்வங்களுக்கான கட்டமைப்புகள் அவர் மாமண்டூரை தேர்ந்தெடுத்தார். ஏனென்றால் பாறைகள் நிறைந்ததால் அவரது அற்புதமான குகை கோயில்கள் இங்கே செய்ய முடிந்தது. இந்த குகைகளை பார்க்கும்போது அந்த காலகட்டத்தைச் சேர்ந்த கட்டிடக் கலைஞர்கள் மற்றும் சிற்பிகளின் கட்டடக்கலை திறன், பொறுமை மற்றும் சாமர்த்தியம் ஆகியவற்றை கண்டு வியக்காமல் இருக்க முடியவில்லை. சிறிய அளவில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலும் மைய கருவறையில் மூலவர் வீற்றிருப்பதைப் போலவே கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது. நடுத்தர அளவிலான கல்லூர்வம் விஷ்ணு அவரது மனைவி லட்சுமியுடன் அவரது இடது மடியில் அமர்ந்துள்ளார். ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் 4 கரங்களுடன் மேல் 2 கைகளில் சங்கு சக்கரம், கீழ் வலதுகரம் அபயஹஸ்தம் மற்றும் கீழ் இடது கை லட்சுமியை சுற்றி உள்ளது. மூலவர் என்ற அரிய பெயரில் அழைக்கப்படும் ஊர்வலப்படம் 4 கரங்களுடன் விஷ்ணு, ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் இருபுறம் நின்ற கோலத்தில் இருக்கின்றது. இது ஒரே பிரகார கோவில். பிரதான சன்னதியின் முன் ஒரு சிறிய சன்னதியில் தேவி சுந்தரவல்லி தாயாரின் கல்லூரமும் பெருமாள் சன்னதியில் தாயாரின் உற்சவமூர்த்தியும் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மைய சன்னதியில் ஆண்டாள், நவநீத கிருஷ்ணர் மற்றும் சக்கரத்தாழ்வார் ஆகியோர் ஊர்வலப்படங்களும் வழிபடப்படுகின்றன. கருவறைக்கு செல்லும் பாறையில் ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரிகளின் கல் சிலைகள் உள்ளன. கோயிலின் பின்புறத்தில் வழிபட்ட ஆஞ்சநேயரின் 2 படங்கள் இப்போது பிரகாரத்தில் உள்ள பிரதான சன்னதியின் இடதுபுறத்தில் ஒரு சிறிய சன்னதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. வைகாசன ஆகம ஆட்சியில் உள்ள இந்த கோயிலில் தற்போது சில திருவிழாக்கள் மட்டுமே கொண்டாடப்படுகின்றது. வைஷ்ணவ ஆச்சாரிகளில் உருவான மணவாள மாமனியருக்கு திருவிழா அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மூல நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் புகழ்பெற்ற ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாருக்கு சாத்துமுறை நடைபெறுகின்றது. ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு சாத்துமுறை மூலமும் ஒவ்வொரு மாதம் இந்த நட்சத்திரத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் பாராட்டின் மிக அருகில் அமைந்துள்ள சிறிய கிராமம் மாமண்டூர். இதனை நீங்கள் அந்த பகுதிக்கு செல்லும் போது கண்டு தரிசனம் செய்வீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.